கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்த புராணம் பாகம் 25 அசுரர்கள் தோற்றம். அசுரர்களின் தலைவனான அசுரேந்திரன் மங்களகேசி என்ற அரக்கியை மணந்து கொண்டான். அவர்களுக்கு சுரசை என்ற பெண் குழந்தை பிறந்தது. அசுரகுருவான சுக்கராச்சாரியார் அந்த பெண் வளர்ந்து வரும்போதே மாயை சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவள் அந்த கலையிலே சிறந்து விளங்கினாள். ஆகவே மாயை என்றே அவளை அசுரகுரு அழைக்கலானார். ஒரு நாள் சுக்கராச்சாரியார் மாயையை அழைத்து, பெண்ணே, பரந்தாமனாலும் இந்திரனாலும் முனிவர்களாலும் எண்ணற்ற அசுரர்கள் அழிந்து விட்டார்கள். உன் தந்தையும் அவர்களை எதிர்க்க சக்தி இன்றி இருக்கிறான். உன்னால் தான் அசுரர்களுக்கு மேன்மை உண்டாக வேண்டும். மகாலட்சுமியும் வியக்கத்தக்க பேரழகு பூண்டு காசிப முனிவரிடம் செல். உன் அழகால் அவரை மயக்கி அவரோடு கூடி அசுரர்களை உண்டாக்கு என்றார். சுரசை குருவிடமும் தந்தையிடமும் ஆசி பெற்று மகாமேருவுக்கு வடதிசையிலே முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தாள். தன்னுடைய சக்தியால் அந்த பிரதேசத்தை அழகிய உத்தியான வனங்கள் நிறைந்ததாக செய்தாள். அந்த பிரதேசத்திலே நிகழ்ந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு காசிபர் அது யாருடைய செய்கை என அறிய முடியாது தவித்தார். அந்த மாற்றம் நன்மைக்கா அல்லது தீமைக்கா என்பதை கூட அவரால் அறிய முடியவில்லை. அவர் தவம் புரிய செல்லும் வழியில் மாயை பேரழகுடன் நின்றிருந்தாள். அவளை கண்டதும் காசிபரின் உள்ளம் சிறிது சலனத்தை அடைந்தது. அவளுடைய பேரழகு முனிவரின் உள்ளத்தில் பற்பல ஆசைகளை தோற்றுவித்தது. தவம் செய்ய போகும் எண்ணத்தை மறந்து அவளிடம் வந்தார் முனிவர். பெண்ணே, நீ யார்? உன் பெயர் என்ன? உன் பெற்றோர் யார்? உன் குலம் என்ன? நீ எந்த ஊரைச் சேர்ந்தவள்? உன்னை போன்ற பேரழகியை நான் இதுவரை கண்டதே இல்லை என்று கேட்டார். மாயை அவரை நோக்கி புன்முறுவல் செய்தபடி, முனிவரே, உம்முடைய தகுதியை மறந்து விட்டீர்களா? தவம் செய்ய புகுந்த உங்களை போன்றோருக்கு பெண்ணின் நினைவு எழலாமா? உங்கள் காரியத்தை கவனியுங்கள் என்றாள். அதை கேட்ட முனிவர் மேலும் அவளை விரும்பியவராய் அருகில் வந்து, பெண்ணே, தவம் செய்வதென்பது வேண்டியதை பெறுவதற்கே ஆகும். நான் வெகு காலமாக தவம் செய்து வருவது உன்னை அடைவதற்காகவே. நீயும் வந்துவிட்டாய், இனி தவம் எதற்கு? என்னுடன் வா, ஆசிரமத்திற்கு சென்று இன்பமாக பொழுதை கழிக்கலாம் என்று அழைத்தார். ஆயையோ கலகலவென்று நகைத்து, முனிவரே, ஏன் பொய் சொல்கின்றீர்கள்? நீர் தவம் செய்து வருவது என் பொருட்டு அல்லவே என்றாள். முனிவரே அவளை நோக்கி, பெண்ணே, நான் உண்மையைத்தான் கூறுகின்றேன். உன்னையும் அடையும் பொருட்டே தவம் செய்தேன். அதனால்தான் உன்னை நான் காண முடிந்தது என்று மறுபடியும் கூறினார். சுவாமி, நானோ உத்தமபுரியில் இருப்பவள். மேருவுக்கு தெற்கில் உள்ள கங்கையில் நீராடச் சென்று கொண்டிருக்கிறேன். என்னை தடுக்காதீர்கள் என்றாள். மோகத்தால் தவிக்கும் முனிவர் அவளை பார்த்து, நான் சொல்வதை கேள். கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஏழையும் இப்போதே இவ்விடத்திற்கே வரவழைக்கிறேன் என்று, அந்த புண்ணிய தீர்த்தத்தை நீ விரும்பினாலும் இவ்விடத்திலேயே அதை கொண்டு வர என்னால் முடியும். நீ விரும்பும் எதையும் என்னால் நிறைவேற்ற முடியும். ஒப்பற்ற புதல்வர்களை வேண்டினாலும் தருகிறேன். ரம்பை முதலான தெய்வ மாதர்களை உனக்கு பணிவிடை செய்யுமாறு என்னால் செய்ய முடியும். காலம் கடத்தாதே, என்னுடன் வந்து என் விருப்பத்தை நிறைவேற்று என்று வற்புறுத்தினார். ஐயா, நான் தனித்திருக்கிறேன் என்ற தைரியத்தில் ஏதேதோ பேசுகின்றீர்கள். நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மாயை வேகமாக செல்லலானாள். ஆசையால் உந்தப்பட்ட காசிபர் அவளை தொடர்ந்து ஓடினார். கொஞ்ச தூரம் சென்றதும் அவருடைய பார்வைக்கு படாமல் மாயை மறைந்து விட்டாள். அவளை காணாது பித்து பிடித்தவர் போல காசிபர் நாற்புறமும் அவளை தேடி அலைந்தார். இருள் கவியும் நேரத்தில் சோர்ந்து போய் நிற்கும் போது மாயை அவர் முன்பு தோன்றினாள். அவளை கண்டதும் பெருமகிழ்ச்சி கொண்டவராய், பெண்ணே, இப்போதாவது என் மீது கருணை பிறந்ததே, இனி நாம் தாமதிக்க வேண்டாம் என்று அழைத்தார். மாயை முனிவரை பார்த்து, சுவாமி, தங்கள் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். முதலில் என் பேரழகுக்கு ஏற்றதாக உமது தோற்றத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். பின்னர் நான் கொள்ளும் ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஏற்ற வடிவம் நீங்கள் கொள்ள வேண்டும் என்றாள். முனிவரும் மகிழ்ந்து அழகிய தேவ வடிவம் கொண்டார். மாயை தன் சக்தியால் ஒரு மண்டபத்தை உண்டாக்கி அதனுள் முனிவரை அழைத்துச் சென்றாள்.
அஸ்தமித்த பின்னர் முதல் ஜாமத்தில் இருவரும் சேர்ந்தபோது மாயையிடமிருந்து சூரபத்மன் உண்டானான். அவ்விருவருடைய உடலிலே ஏற்பட்ட வியர்வையிலிருந்து 30,000 வெள்ளம் மசுரர்கள் உண்டானார்கள். அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு மாயை முனிவரை அழைத்து கொண்டு வேறு ஓர் இடத்திற்கு சென்றாள். இரண்டாம் ஜாமத்தில் அவர்கள் சிங்க வடிவம் கொண்டு கூடினார்கள். 1,000 சிங்க முகங்களும் 2,000 கைகளும் உடையவரனாய் சிங்கமுகாசுரன் தோன்றினான். அவர்களுடைய வியர்வையிலிருந்து 40,000 வெள்ளம் மசுரர்கள் சிங்க முகங்களை உடையவர்களாய் உண்டானார்கள். 3 ஜாமத்தில் 4 தந்தங்களோடு யானை முகத்தை உடைய தாரகாசுரன் தோன்றினான். அப்போதும் வியர்வையிலிருந்து 40,000 வெள்ளம் மசுரர்கள் யானை முகத்தோடு தோன்றினார்கள். 4 ஜாமத்தில் நாட்டின் முகத்தையுடைய அஜமுகி என்பவள் உண்டானாள். வியர்வையிலிருந்து 30,000 வெள்ளம் மசுரர்கள் ஆட்டின் முகத்தோடு உண்டானார்கள். விடியற் காலை நேரத்தில் இருவரும் யாளி, புலி, குதிரை, மான், பசு, கரடி, பன்றி, கூலி முதலிய வடிவங்களை கொண்டு பலவாறு மகிழ்ந்தார்கள். அவ்வமயம் 60,000 மசுரர்கள் உண்டானார்கள். பொழுது புலர்ந்தது. காசிபரும் மாயையும் பழைய உருவை அடைந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மூவரையும் பெண்ணையும் மற்றும் உண்டான 200,000 வெள்ளம் மசுரர்களையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்தனர். பிள்ளைகள் மூவரும் தந்தையான காசிப முனிவரை நமஸ்கரித்து நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். குழந்தைகளே, ஞானத்தில் சிறந்தவர்கள் தவத்தையே விரும்புவர். தவத்தினால் சிவபெருமானுடைய திருவடிகளைச் சேர்ந்து பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபடுவார்கள். தவம் செய்யும் போது அகிம்சை முதலானவற்றை கடைபிடிக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் தந்து செய்யப்படும் தவம் எவ்வித பயனையும் தராது. அவ்வாறு செய்பவர்கள் பிறப்பு இறப்பாகிய வட்டத்தில் சுழன்று கொண்டிருப்பார்கள். ஆகவே நீங்கள் பாபம் செய்வதை விட்டுவிட்டு சிவபெருமானை குறித்து தவம் மேற்கொள்ளுங்கள். உடல் வருந்த பக்தியோடும் நியமத்தோடும் ஒருவன் செய்யும் தவம் இவ்வுலகிலே அனைவரும் வியக்கத்தக்க வாழ்வை அவனுக்கு அளிக்கும். ஒரு கதை கூறுகிறேன், கேளுங்கள் என்று முனிவர் சொல்லத் தொடங்கினார். அது என்ன என்பதை 26 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.